நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரமே கடவுள், நேரமே இறைவன், நேரமே அனைத்தும் செயலாக்கக்கூடிய விஷயங்கள், நேரமே பணமாகவும் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த எண்ணை எழுதுவது உங்களுக்கு நேரத்தை பணமாக்கக்கூடியது. நேரத்தை பணமாக்குவதுன்னா சோம்பேறிகளை இல்லாமல் நம்மளால் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும், உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் நேரம் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய அமைப்பில் நம்மை வைத்திருக்கும். இதெல்லாம் தினசரி நான் சொல்லக்கூடிய ஒன்று. இந்த எண் பிரமாதமாக வேலை செய்யும். இந்த எண் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்டர்ஸ்லாம் இந்த நம்பர் இருக்கும். அப்போ இது எனக்கு டைம் கன்வெர்ட் இன்டு மணி, டைமை நேரத்தை பணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு எண். ரொம்ப அதிசயமாக அற்புதமாக இருக்கு இல்லைங்களா? இது வந்து இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேக குணம் வரக்கூடாது மெயின். ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை நம்புபவர்கள், நம்புபவருக்கு நடராஜன், நம்ம சொல்கிறது அதுதான். நம்பாதவர்களுக்கு அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. நான் கேப் விடணும்னு சொன்னால் அந்த இடத்துல கேப் விட்டு எழுதுங்க. சொல்லும்போது கேப்லாம் தேவையில்லை, எழுதும்போது மட்டும்தான் கேப். அது நீங்கள் உங்கள் உடம்புல எழுதினாலும் சரி, நோட்டில் எழுதினாலும் சரி, வாட்டர் பாட்டில் எழுதினாலும் சரி, எங்கே எழுதினாலும் சரி, எழுதுகின்ற முறையில் கேப் விடணும்னா அது கேப் விடணும். ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கமா போடணும்னா கமா போட்டு தான் ஆகணும். அது ரொம்ப முக்கியமானது ஒரு ரூல். ஏன்னா இது வந்து எதுக்கு ஏன் என்ன ஏதுங்கிற அலசி ஆராயிற இதே கிடையாது. சொன்னால் அதை நம்ம அப்படியே பலப்படுகிறது. எனக்கு கற்றுக் கொடுத்தவங்ககிட்ட நான் அதுதான் கீழ்ப்பிடித்தல். அந்த இது மிக முக்கியமானது. தேவையற்ற சந்தேகங்களை கேட்பது கிடையாது. ஸோ 414 கேப் விட்டுக்கோங்க. 8188 414 கேப் விட்டுக்கோங்க. 8188 நேரத்தை பணமாக்கக்கூடிய எண்கள். இந்த எண்ணை எழுதுவதால் நமக்கு நேரம், காலம், அனைத்து விதமான நல்ல செயல்களும் நல்ல காலமும் பிறக்கும். எனக்கு ரொம்ப கெட்ட நேரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பேட் டைமாக இருக்குது, என் ஜாதகத்தில் வந்து கெட்ட தசாபுத்தி நடக்குது, எனக்கு எதுவுமே விளங்கலை, எனக்கு எதுவுமே சரியாகலை அப்படிங்கிற இந்த விஷயத்தை மனதில் உருப்போட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைத்தையும் தூக்கி போடுங்கள். இந்த எண்ணெய் எழுதுவதால் எனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விடுகிறது. இந்த எண்ணெய் எழுதுவதால் என் வாழ்க்கை வசந்தமாகின்றது. இந்த எண்ணெய் எழுதுவதால் நேரத்தை பணமாக்கும் ஒரு இயந்திரமாக நான் மாறிவிடுகின்றேன். இந்த எண்ணெய் எழுதுவதால் என் வாழ்க்கையில் பணம் அதிகமாக வந்து சேர்கின்றது. இந்த எண்ணெய் எழுதுவதால் எனக்கு தேவையான பணத்தை பிரபஞ்சம் வழங்கி கொண்டே இருக்கின்றது. இந்த எண்ணெய் எழுதுவதால் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். இந்த எண்ணெய் எழுதுவதால் எனக்கு பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி கொண்டே இருக்கின்றது. இந்த எண்ணெய் எழுதுவதால் என் வாழ்க்கை வசந்தமாக இருக்கின்றது. எப்படி உறுதிமொழிகள்லாம் பாருங்கள், நம்ம எழுதி வச்சு படிக்கிறதே இல்லை, கடகட கட கடகடன்னு அருவி மாதிரி கொட்டும். ஏன்னா அப்படி நான் மனனம் செய்து கொண்டிருக்கின்றேன், நான் தினமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இதே மாதிரி நீங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் என்னை போல் ஒருவனாக மாறிவிடலாம், என்னையும் தாண்டியும் நீங்கள் செல்லலாம். புரியுதுங்களா? இது வந்து எதுவுமே வந்து கற்றுக்கொன்ற விஷயம்தான், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். எண்களை எழுதுங்கள், பிரமாதமாக அது வேலை செய்யும். எவ்வளவோ பேர் இந்த நம்பரை எழுதி அவர்களுக்கு நல்லது நடந்திருக்கு. இந்த நம்பர் மட்டும் இல்லை, 1996211147 இந்த எண்ணெய் எழுதுனா கண்டிப்பாக பணம் வரும். இது வந்து 100%க்கு 100% கண்டிப்பான உண்மை. இதை வந்து எழுதி நிறைய பேருக்கு பணம் வந்திருக்கு. ஆனால் வந்து அது திரும்ப ரொட்டேட் ஆகணும்னா நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது. 10,000 ரூபா வந்ததா 1,000 ரூபா தர்மத்துக்கு செய்யுங்க, 1,00,000 ரூபா வந்ததா 10,000 ரூபா தர்மத்துக்கு செய்யுங்க. அது வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 10% தர்மத்துக்கு தான தர்மத்துக்குன்னு எடுத்து வச்சுருது நம்ம நற்பவி அன்னதான இது அப்படின்னே சொல்லி. என்னுடைய ஃபாலோயர்ஸ், அதாவது முகம் தெரியாத என்னுடைய ஃபாலோயர்ஸு சேலம், சென்னை, திருச்சி மற்றும் கோவையில் 4 குரூப்புகள் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ், அந்த பணம் வந்து நமக்கு இந்த ஜாதகம் பார்க்குறதுலையோ இல்லை வேறு எந்த விதத்துலேயோ நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுலையோ இல்லை மாத சந்தா திட்டத்தின் கீழே வரக்கூடிய அமௌண்ட்டில் நான் 1% அதற்கென்று ஒதுக்கி வைத்து விடுவேன். அப்படி தான் வந்து கோயில்கள் ஜீவசமாதிகள் புனரமைப்பும் செய்கிறது.
இதை வந்து நாங்கள் டீம் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கோம். அன்னதானத்திற்கென்றே நாலு ஊரில் வந்து இது ஆல்ரெடி வந்து நல்ல விதமாக போயிட்டுருக்குது. கோவையில் ஒரு குரூப் பண்ணிகிட்ருக்காங்க, சென்னையில் ஒரு குரூப் பண்ணிகிட்ருக்காங்க, சேலத்தில் ஒரு குரூப் பண்ணிகிட்ருக்காங்க, திருச்சியிலையும் ஒரு குரூப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறதுண்டு. ஸோ இந்த இதெல்லாம் எதற்கு சொல்கின்றேன் என்றால், வெறுமனே காசை வாங்கி என் வாய்ப்பில் போட்டுக்கிட்டு நான் மட்டுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நான் செய்வது கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு தெரியும், எல்லாமே கர்மத்தினால் நாம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், தர்மத்தினால்தான் அதை அந்த முடிச்சை நாம் அவிழ்க்க முடியும். ஏன்னா ஒருத்தர் நம்ம காசு வாங்கிட்டனாலே அது கர்மாவாக செயல்படும். அதுவும் இந்த கர்ம தொழில், இந்த ஜோதிடம் பார்ப்பது, இந்த மாதிரியான ஹீலிங், இந்த இது எல்லாமே கர்மா சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தட்ட 1 ரூபாய் வாங்கினாலும் அதுக்கு ஒழுங்கான கணக்கு இல்லைன்னா எப்படி இன்கம் டேக்ஸ் ரைடோ அதே மாதிரி அவர் ரைடு விட்டுருவார் நம்மளை. ரைடுனா என்ன, நமக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமைந்து விடும், அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கு அமைந்து விடும். அப்படிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தர்மம் ஒன்றே தலையாக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.